நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொண்டாங்க, நான் வெட்டி கொடுக்கறேன். பரவாயில்ல கவியா, இப்போ நீ இருக்கிற நிலைமையில வேணா நானே வெட்டிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, தங்கச்சியை நினைச்சு கவலைப்படுற மாதிரி உங்க மேல எனக்கு அக்கறை இருக்கு. கத்திய கொடுங்க. கொடுங்கன்னு சொல்ற என்னக்கா இது? கையில காயம் என்னாச்சு? நீத்து ராத்திரி நடந்தது எப்படி காவிய கிட்ட சொல்லுவேன்? என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல கவியா, நேத்து வளையல் கர வந்தா அவன் கொண்டு வந்த கண்ணாடி வளையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அத வாங்கி போடும்போது ஒரு வளையல் உடைஞ்சு கைய கிழிச்சிருச்சு. சும்மா லேசான காயந்தன கவியாக்கா, வளையல பார்த்து போடக்கூடாது. ஏய் கவியா, திவ்யா கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பி வர போறா. அண்ணிகிட்ட குறி சொல்ற அம்மா சொன்ன மாதிரியே நடக்க போகுது. எப்படி சொல்ற? அவளை பத்தி ஏதாவது செய்தி வந்துச்சா? செய்தி வரல, திவ்யா உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. நீ வேணா பாரு, நான் கண்ட கனவு பலிக்குதா இல்லையான்னு. தம்பி கனவு கண்டு சொன்னா அது நிச்சயமா பலிக்கும். ரெண்டு மணி நேரத்துல சட்டப்படி நீ பொண்டாட்டி, நான் உன் புருஷன். ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்ச உடனே மத்தியான லஞ்சுக்கு 5-star ஹோட்டலுக்கு போறோம். என்னாச்சு திவ்யா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? கல்யாணம் நடக்க போதுங்கிற சந்தோஷத்தையும் முகத்துல காணாம ஏன், என்னாச்சு உனக்கு? எனக்கு நம்ம கல்யாணம் பண்ண போறோங்கிற சந்தோஷம் கொஞ்சம் கூட இல்ல. ஏன் திவ்யா இப்படிலாம் பேசுற? நீ என்ன லவ் பண்றல? எனக்கு இப்பதான் நிறைய காதல் கதையில ஞாபகம் வருது. காதலிச்சவங்க ரொம்ப பேர் சேர்ந்து வாழாமலே போயிருக்காங்க. ஏன் திவ்யா இப்படிலாம் யோசிக்கிற? ஏதாவது நல்லதா யோசி. ஏய் என்னாச்சு? எங்க வீட்டுல யாரும் நினைக்கிறாங்க போல இருக்கு. தண்ணி வேணும். சரி, ஏதாவது கடை இருக்கான்னு பார்த்து நிப்பாட்டுறேன். அண்ணா ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. சேஞ்ச் வாங்க, நான் மறந்துட்டேன், பையன் வந்துடுறேன். பிரியா நம்மளுக்கு ஃபோன் பண்றானா? அந்த தனுஷ் தான் அவளை டார்ச்சர் பண்ணி ஃபோன் பண்ண வச்சிருப்பான்.
ஹலோ ஹலோ தனுஷ், நான் தான் உன் சகலை பேசுறேன். சகலையா? யாரு? ஹேய் பிரதீப், உன் மனைவியோட தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நீ எனக்கு சகலை தானா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் திவ்யாக்கும் கல்யாணம். என்ன ஷாக் ஆயிட்டியா? அதெல்லாம் சரி, இன்னமும் பெரிய புத்திசாலி மாதிரி பிரியாவை மாற்றி எனக்கு ஃபோன் பண்ண சொன்னா, அது எனக்கு தெரியாதா? அதை கூட யோசிக்காத முட்டாள நான். என் உடம்புல போலீஸ் ரத்தம் ஓடுது. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் எங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை உன்னால தடுக்கவே முடியாது. மறுபடியும் முட்டாள்தனமா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாத என்ன? ஹலோ ஹலோ இவ வேற சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. வேணி என்ன மாமா? ஒண்ணுல, என்ன கொஞ்சம் கட்டல தூக்கி உட்கார வைங்க. வேணி உட்காரு. என்ன மாமா? என்ன சொல்லுங்க. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினால என்னால உனக்கு எந்த சந்தோஷமும் இல்லல. என்ன மாமா, அதெல்லாம் ஒன்னும் இல்ல. கூட இருந்து கஷ்டப்படுற புருஷனுக்கு சேவை செய்யறது தானே ஒரு பொண்டாட்டியோட கடமை. இதுல என்ன கஷ்டம் இருக்க போது? இல்ல வேணி, என்னால உனக்கு சந்தோஷமும் இல்ல, இந்த வீட்டுக்கு லாபமும் இல்ல. சும்மா உக்காந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு பாரமா இருக்கல. இனிமே நான் எப்ப எந்திரிச்சு நடக்க போறேன், வேலைக்கு போய் எப்ப கை நிறைய சம்பாதிக்க போறேன்? அப்புறமா என்ன மாமா? அதான் நான் சொல்றேன், இனிமே எல்லாமே சரியா போயிடும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் பேர் நம்மா? பூங்குடி. அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? சம்மதம். உன் பேர் அப்பா? அருண். இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? ஆ சம்மதம். இல்ல ஒரு சைன் போடுங்க. சைன் போடுமா? இந்த இடத்துல போடுமா. தம்பி நீயும் போடுப்பா. இதுல போடு. திவ்யா, அடுத்து நாம தான் கழுத்து போடணும். ரெஜிஸ்டர் மட்டும் சம்மதமானு கேட்டா சம்மதம் மட்டும் சொல்லு, வேற எதுவும் பேசாத. பிரதீப், என் மனசுக்கு ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்கு. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லை. வா வீட்டுக்கு போயிடலாம். நம்ம அப்பா அம்மா சம்மதிச்சா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன திவ்யா, என்னாச்சு உனக்கு? ஏன் சொன்னது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, நம்ம விஷயம் இந்நேரம் ஊருக்கே தெரிஞ்சு போயிருக்கோம். இனிமே கல்யாணம் பண்ணாம எப்படி நம்ம வீட்டுக்கு போறது? என்ன இனிமேல் என் வீட்டுல சேர்த்துக்கவே மாட்டாங்க. நான் வீட்டை விட்டு வரும்போது இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு தான் வந்தேன். இங்க பாரு, அதனால உங்க அப்பா அம்மாவும் நீ மறந்துடு. இனிமேல் எல்லாமே உனக்கு நான் தான். மனசை சமாதானப்படுத்திக்க. ஆமாங்க திவ்யா, முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காட எதுக்கு? பிரதீப் உங்களுக்கு பொருத்தமானவன். இவன் உங்க அப்பா அம்மா பார்த்த மாப்பிள தானே. என்னைக்கு இவனை நம்பி வீட்டை விட்டு வந்தீங்களோ அன்னைக்கே இவன் உங்க புருஷன் ஆயிட்டான். இதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். அதனால ரெஜிஸ்டர் முன்னாடி எதுவும் சொல்லிடாதீங்க. எல்லாம் அப்புறம் வேஸ்டா போயிடும். பேசாம கையெழுத்து போடுங்க. அதெல்லாம் ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா உங்க அப்பா அம்மா நினைப்பெல்லாம் மறந்து போயிடும். ஏன் யோசிக்கிறீங்க? ஆமா திவ்யா,
இவங்க ரெண்டு பேர் சொல்றதும் சரிதான். நானும் வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவதான். ஆரம்பத்துல அப்பா அம்மா ஞாபகம் இருந்துச்சு, அப்புறம் பிள்ளைங்க பிறந்த உடனே அந்த ஞாபகம் எல்லாம் போயிடுச்சு. காதல் கல்யாணம் பண்றது ஒன்றும் புதுசு இல்ல. நூத்துக்கு பாதி பேர் இப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. உன் மனசை தேத்திக்கோ. சரி போயிட்டு வாங்க, அடுத்த ஃபைல கொடுப்பா. திவ்யா பிரதீப் வாங்க. வா போலாம். நீங்க தான் பிரதீப்பா? ஆமா சார். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? பரிபூர்ண சம்மதம் சார். உங்க பேர் திவ்யாவா? ஆமா சார். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல மனப்பூர்வமான சம்மதம் தானே? மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, அதே மாதிரி சின்ன பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே? என்ன மூர்த்தி இப்படி சொல்ற? இப்பதானே திவ்யா படிப்பை முடிச்சிருக்கா, கொஞ்ச நாள் போட்டுமே, இப்ப என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? இந்த காலத்து பொண்ணுங்களை நம்ப முடியாது. பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே லவ் பண்ணிட்டு ஓடி போயிடுதுங்க. அப்படி இருக்கும்போது இப்படி பொண்ணுங்களை ரொம்ப நாள் காக்க வச்சோன்னு வச்சுக்கோங்க, அதுங்க பாட்டுக்கு எவனையாவது எடுத்துட்டு ஓடிடும், அப்புறம் நமக்கு தானே அசிங்கம். நீங்க சொல்றது சரிதான். ஆனா என் மக திவ்யா மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல. அவ நாங்க கிழிச்ச கொட்டை தாண்ட மாட்டா. அப்பா அம்மா யார கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒரே குறிக்கோளோட இருக்க. நாங்களும் நல்ல வரன் அமையணுமேனு பொறுமையா இருக்கோம். மீனாட்சி அம்மா என்ன இப்படி சொல்றாரு? மனமேடையில இருக்கிற பொண்ணுங்களே மனசு மாதிரி ஓடிடுதுங்க, அதனால இவளை நம்புறது சரியில்லை. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? இவர் சொல்றது சரிதாங்க. நீங்களும் பார்க்கதானே போறீங்க, நாங்க எப்படி எங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம்னு. எங்க மக இதுவரைக்கும் எந்த ஒரு ஆம்பளையும் தலை நிமிந்து கூட பார்த்தது இல்ல, அவ்வளவு கண்ணியமா இருக்கா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாருங்க. திவ்யா எங்க மக இல்ல, அவ ஒரு மாணிக்கம். திவ்யா எங்க பொண்ணு இல்ல, அவ ஒரு தேவதை. என்னங்க உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமானு கேட்டேன், அழுதுட்டு நிக்கிறீங்க. சொல்லுங்க, இந்த கல்யாணத்துல சம்மந்தனமா? சார் ஆனந்த கண்ணீர் சார், அவங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம் சார, இல்லனா இவ்வளவு தூரம் வருவாங்களா? வேணும்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு பாருங்க சார். சார் இவ என் பொண்ணுதான் சார், கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போறமேன்னு கவலையா இருக்கா சார். அதான் வாயை திறந்து பேச முடியாம அழுதுகிட்டே இருக்கா, வேற ஒண்ணும் இல்ல சார். திவ்யா போய் கையெழுத்து போடுமா? சார் இன்னைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. திவ்யா என்னாச்சு, ஏன் இப்படி சொல்ற? இதை விட்டா நமக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. இதுக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா? திவ்யா நான் உங்களை உயிரியை வச்சிருக்கேன் தெரியுமா? தயவு செஞ்சு கையெழுத்து போடு, உன் முடிவை மாத்திக்கோ ப்ளீஸ் திவ்யா. இல்ல நான் என் முடிவை மாத்திக்க முடியாது. என் அப்பா அம்மாவோட சம்மதம் இல்லாம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னம்மா சொல்றீங்க, இவங்க தானே உங்க அப்பா அம்மா? இவங்க உங்களுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்கல்ல? இல்ல சார், இவங்க என் அப்பா அம்மா இல்ல. நான் என் அப்பா அம்மாவை விட்டுட்டு இவர் கூட ஓடி வந்துட்டேன். இவங்கெல்லாம் சும்மா செட்டப் தான். என் அப்பா அம்மா என் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் தான் தெரியாம முட்டாள்தனமா வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். இப்பதான் என் தப்ப உணர்றேன். அதனால எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை சார்.
திவ்யா என்ன வளர்ற? இப்படி கடைசி நேரத்துல மாறினா எப்படி? எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? பேசாம கையெழுத்து போடு. என்ன சார் மிரட்டுறீங்களா? இங்க யாரையும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண முடியாது. அந்த பொண்ணு தான் தெளிவா இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுச்சுல. இல்ல சார். அப்புறம் ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? உன்ன பார்த்தா டீசெண்டா நாள் மாதிரி தெரியலையே. ஒரு அப்பாவி பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்த கிரிமினல் மாதிரி தெரியுது. யோ இந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான்னு கரெக்டா செக் பண்ணியா? பார்த்துட்டேன், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். சரி, இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாததுனால இந்த மேரேஜ் ஃபார்ம் நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன். சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறேன் சார். யோ இது என்ன வீடுன்னு நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு கவர்மெண்ட் ஆபீஸ். நீ ஏற்கனவே போலி அப்பா அம்மாவா செட்டப் பண்ணிருக்கற, இதுக்கே கிரிமினல் கேஸ் போட்டு உன்னை உள்ள தள்ளலாம். பார்த்தா பெரிய எடுத்து பிள்ளை மாதிரி இருக்கிறேன்னு விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க. யோ கொஞ்சம் புரிஞ்சுக்கியா, அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே உன் மேல ஆசை இருந்தா ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்லுது, உன்னையும் வேண்டாம்னு சொல்ல போகுது? இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, புரியுதா? சரி கிளம்புங்க, அடுத்த ஃபைல கொடு. நேற்று நைட் ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கும்போது உங்க பொண்ணு அந்த எஸ்பி பையனோட கார்ல போறதை பார்த்தேன் சார். அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு திவ்யா எழுதுவது என் திருமணம் தடப்பட்டு போனதை என்னால ஏத்துக்க முடியல. அதனால என் வாழ்க்கையை தேடி போறேன், என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாருங்க மிஸ்டர் ராமநாதன், என் பையன் தான் உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கானு சொல்றத என்னால நம்ப முடியாது. ஏன்னா உங்க பொண்ணு வேற யாரு கூட ஓடி போயிருக்கலாம்ல, வேற யாரு கூட ஓடி போயிருக்கலாம்ல, வேற யாரு கூட ஓடி போயிருக்கலாம்ல. என்னங்க இந்தங்க மாத்திரை போட்டுக்கோங்க. ஆமா, இந்த மாத்திரையை சாப்பிட்டு பிழைக்கிறதுக்கு பேசாம செத்து போனா நிம்மதி. ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் பிழைச்சேந்திருச்சு, இனிமே நான் எப்படி வெளியே தலை காட்ட முடியும்? பாக்குறவங்க எல்லாம் உங்க பொண்ணு ஓடி போயிட்டாலாமே ஓடி போயிட்டாலாமேன்னு கேட்டு கேட்டு அவமானப்படுத்துவாங்க. ஏங்க வெளி உலகத்துக்காக எல்லாம் நம்ம வாழ முடியாதுங்க, அதுக்காக எல்லார் வீட்லயும் அப்பா அம்மா பாக்குற மாப்பிள்ளைய கட்டிக்கிறாங்க. அப்படி இல்லை மீனாட்சி, நான் ஒரு ஹெட் மாஸ்டர், எவ்வளவோ பிள்ளைங்க இது மாதிரி தப்பு பண்ணி தடுமாறும்போது நான் அட்வைஸ் பண்ணி அவங்க மனசை திருத்தியிருக்கேன். ஆனால் இப்போ நம்ம பொண்ணே திருத்த முடியாது, தப்பு பண்ணிட்டா எல்லாம் என் தலையெடுத்து. எனக்கு நேரம் சரியில்லை. இதை பாருங்க, மனுஷனுக்கு மட்டும்தான் கெட்ட நேரம் வருதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த ஈஸ்வரனுக்கு நேரம் சரியில்லாம பூமியில பிறந்து அவஸ்தைக்குள்ளான கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இந்தங்க மாத்திரை போட்டுக்கங்க. மீனாட்சி சொன்னா கேளு, எனக்கு மாத்திரையே வேண்டாம், என் மனசு சரியில்லை. இதை பாருங்க, மனசுக்கும் மாத்திரைக்கும் முடிச்சு போடாதீங்க. உங்க உடம்பு குணமாகறதுக்கு தான் இந்த மாத்திரை.
அதே மாதிரி நடந்ததை மறக்கிறதுக்கு தான் இந்த மனசு. தயவு செஞ்சு இந்த மாத்திரை சாப்பிடுங்க. ஹலோ அம்மா, நான் காவியா பேசுறேன். அப்பா எப்படிமா இருக்காரு? இங்க உங்க அப்பா மாத்திரை சாப்பிட மாட்டேங்கிறாரு. அதுக்கு நான் அரை மணி நேரமா போராடிட்டு இருக்கேன். வேண்டான்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காருமா.